அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 7, தலைப்பு புது சிருஷ்டியின் பிரமாணம், பக்கம் 476 முதல் 483 வரை. புது சிருஷ்டி தேவனுடனும் மற்றும் அவரது பிரமாணங்களுடனும் கொண்டுள்ள தொடர்பு மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் வேறானதும் தனிப்பட்டதும் ஆகும். அவர்கள் விசுவாசத்தினால் தேவனோடு ஒரு புதிதானதும் நல்ல நிலையும் உடையவர்களாக எண்ணப்படுகிறார்கள். அது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி நீதிமானாக்கப்பட்ட நிலை அல்லது அப்படி எண்ணப்பட்ட நிலையாகும். இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலை அவர்களுக்கு கிறிஸ்துவின் வலியினால் உண்டான புண்ணியத்தின் நிமித்தம் கொடுக்கப்பட்டது. அது கடந்த காலத்தின் பரிபூர்ணமற்ற தன்மைகளை மூடுவது மாத்திரமன்றி அவர்களோடே இருந்து ஒரு மூடுகிற நீதிமானாக்குகிற நீதியின் வஸ்திரமாக உள்ளது. இந்த புண்ணியத்தினால் மனப்பூர்வமாக செய்யப்படாத ஒவ்வொரு குறைவையும் வார்த்தையில், சிந்தனையில் அல்லது செயலில் உள்ள கரையையும் மூடிவிடுகிறது. புது சிருஷ்டிகளாக அவர்கள் எல்லோரும் வெண்வஸ்திரத்தினால் உடுத்து வைக்கப்படுவதாக கற்பனை செய்து பார்க்கப்படுகிறார்கள். அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியும் அவர்கள் தலையாயிருக்கின்ற மீட்பரால் அளிக்கப்பட்ட நீதியும் ஆகும். இந்த புது சிருஷ்டிகள் அவர்களுடைய அன்பை வெளிக்காட்டும் போது அவர்களுடைய நிலைமைக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் என்ற உறவு முறைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தேவனுடைய குமாரனின் மரணத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் இரக்கத்தையும் கிருபையையும் அவர்கள் அவ்வளவாய் உணர்ந்திருக்கிறார்கள். அவர் மூலமாக அவர்கள் நீதிமானாக்கப்பட்டதையும் அதன் மூலம் அவர்களுக்கு எல்லா ஈவுகளையும் கொடுக்கிறவரை நேசிப்பதினாலும் திவ்ய அழைப்புக்கு ஏற்ப தங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதில் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டு என்பதை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய அர்ப்பணிப்பை தெரிவிக்கிறார்கள். பூலோகத்தின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிக்கோள்களையும் எதிர்கால திட்டங்களையும் அர்ப்பணிப்பது அல்லது பலியாக செலுத்துவது என்பது பயத்தினாலோ அல்லது வெகுமதி கிடைக்கும் என்று சுயநல ஆசையினாலோ வருவது அல்ல. ஆனால் சுத்தமான அன்பினாலும் திவ்ய அன்பை உணர்ந்து கொள்வதாலும் தேவனுக்கு நேராக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையாலும் அவருடைய எல்லா விதமான அற்புதமான திட்டங்களோடும் ஒத்து போவதாலும் வருவதாகும். இப்படியாக அன்பையும் வாஞ்சையையும் வெளிப்படுத்தும் போது அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவருடைய ஆவி கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவ புத்திரர் என்றும் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள் என்றும் எண்ணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம்? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற புதிய மறுரூபமாக்கப்பட்ட சரீரங்களை நாம் பெறும்போது எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் அனுபவிப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த சிந்தனை நமக்கு திருப்தியாய் இருக்கிறது. 1 யோவான் 3:2. பரலோக பிதா தம்முடைய தேவ புத்திரரை தேவ தூதர்களை சீனாய் மலையின் நியாய பிரமாணத்திற்கு கீழாக்கி இருக்கிறாரா? அவர்களுக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது என்று அவர்களை எச்சரிக்கிறாரா? அவர்கள் யாரொரு சொரூபத்தையும் உண்டாக்க கூடாது, அவர்களை நமஸ்கரிக்கவும் கூடாது, அவர்கள் இச்சியாமலும் திருடாமலும் பொய் சொல்லாமலும் கொலை செய்யாமலும் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறாரா? நாம் இல்லை என்று சொல்லுகிறோம். நிச்சயமாகவே அவர் தம்முடைய தேவ தூதர்கள் மேல் இப்படியான ஒரு பிரமாணத்தை வைக்கவில்லை. அப்படியானால் ஏன் இப்படியான ஒரு பிரமாணம் புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும்? பரலோக தகப்பன் இந்த புது சிருஷ்டிப்புகளை தேவ தூதர்களை தம்முடைய குமாரராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? மேலும் அவர் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுக்கவில்லையா? மேலும் தங்களுடைய சுபாவத்தின் படியான சுயநல நோக்கங்கள் அல்லது சித்தத்திற்கு பதிலாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரமாணங்களை கொடுப்பது அவசியமாயிருக்குமா? பணியிடைக்காரரை பிரமாணங்களுக்கு கீழாக போடுவது சரியானது என்று நாம் பார்க்கக்கூடும். ஏனெனில் அவர்கள் முக்கியமாக பொதுவான நலத்தில் நாட்டமுள்ளவர்கள் அல்ல. மேலும் தங்களுடைய எஜமானருடைய ஆவியையோ அல்லது நோக்கத்தையே முழுமையாக பெற்றிடாமல் இருக்கலாம். ஆனால் பரிபூரணமான ஒரு எஜமான் பரிபூரணமான குமாரர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
அவர்கள் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய திட்டத்தை செய்ய வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய மகிமையான திட்டம் எல்லாவற்றிலும் அவரோடு சக வேலையாட்களாக இருக்க விரும்புகிறார்கள். அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு இப்படிப்பட்ட குமாரர்களை இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு கீழாக வைப்பது எப்படி அவசியமாகும்? மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அந்த வீட்டில் உள்ள பணிவிடைக்காரர்கள் அனைவரும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு கீழாக இருந்தார்கள். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டது. மாம்சத்தில் வழிபட்ட இயேசு பிரமாணமானது நீதியானது என்பதை காட்டுவதற்காக மாத்திரம் அல்லாமல் மாம்சத்தில் தன்னுடைய பரிபூரணத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் அவர் உலகத்தை மீட்கக்கூடும் என்பதற்காகவும் அவர் மரணத்தின் கீழாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். மரித்தோரிலிருந்து அவர் எழும்பி மரித்தோரிலிருந்து முதற் பலனான போது அவர் புது சிருஷ்டியின் தலையாக அநேக சகோதரருக்குள் முதற் பலனானார். மாம்சத்தின்படி அவர் பிரமாணத்திற்கு கீழாக இருந்தார். ஆனால் புது சிருஷ்டியாகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிரமாணத்திற்கு கீழாக இல்லை. மேலும் அவர்தானே குமாரர்களின் புதிய வீட்டிற்கு தலைவரானார். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாம் இன்னும் மாம்சத்தில் இருந்தாலும் புதிய சிருஷ்டிகளாகிய நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. மேலும் நாம் மாம்சத்திற்குரியவர்களாக எண்ணப்படுவதில்லை. உலகத்தில் உள்ள ஏனையோர் எண்ணப்படுவது போல நாம் தேவனால் அப்படி எண்ணப்படுவதில்லை. ஆனால் புது சிருஷ்டிகளாக ஒரு கூடாரத்தில் அல்லது தற்காலிக வாசஸ்தலத்தில் சுவிகாரத்திற்காக காத்திருந்து கொண்டு சொல்ல போனால் நம்முடைய முழு சரீரமும் விடுதலை அடையும்படி ஏற்கனவே மகிமையடைந்த நம்முடைய தலையாக இருக்கிறவரோடு அவரை போல இருக்கும்படி சொற்ப காலத்திற்கு பரதேசிகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களின் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ரோமர் 8:8-9 வசனங்கள். இந்த திவ்ய நோக்கோடு இதை பார்க்காவிடில் யாரும் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினால் பிறந்த இந்த புது சிருஷ்டிகள் எல்லாம் அவர்கள் ஒரு தேவனை தவிர வேறு தேவன் உடையவர்களாய் இருக்கும்படியாக நினைக்கவும் முடியாது. அவர்களால் சுரூபங்களை உண்டாக்கவோ அவைகளை தொழுது கொள்ளவோ நினைக்க முடியாது. அவர்களால் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக நினைக்கவும் முடியாது. அவர்களால் மற்றவர்களிடமிருந்து திருடவும் நினைக்க முடியாது. கொடுக்கத்தான் விரும்புவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லவும் நினைக்க முடியாது. அதற்கு பதிலாக அவர்களுக்குள் இருக்கின்ற அன்பு கரைகளை மூடவும் மறைக்கவும் முயற்சிக்கும். அதுவும் சகோதரருக்குள் உள்ளவைகளை மாத்திரமல்ல, பொதுவாக உலகத்தாருடையதையும் கூட. அவர்களால் சக சிருஷ்டியை கொல்ல நினைக்க முடியாது. அதை காட்டிலும் அவர்கள் தங்களுடைய ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள், அதுவும் பரிபூர்ணமாக. ஆம், அவர்களுடைய பரிசுத்த ஆவி அவர்களுடைய சகோதரருக்கென அவர்களுடைய ஜீவனையே கொடுக்கும்படியாக தூண்டும். அதே பரிசுத்த ஆவி நம்முடைய ரட்சிப்பின் தலையானவரை தன்னையே மீட்கும் பொருளாக கொடுக்க தூண்டியது போன்று தேவன் புது சிருஷ்டிக்கென ஒரு பிரமாணத்தை குமாரர்களின் வீட்டாருக்கும் பணிவிடைக்காரரின் வீட்டாருக்கும் கொடுத்தது போன்று கொடுத்திருப்பார் என்றால் அது முற்றிலுமாக பொருத்தமற்றதாக முழுவதுமாக தகுதியற்றதாக இருந்திருக்கும் என்று நாம் பார்க்கவில்லையா? இந்த குமாரர்களின் வீட்டில் தங்கத்தினர்கள் பரிசுத்த ஆவியை இழந்து போகாமல் புது சிருஷ்டியாக இருப்பது நின்று விடாமல் இப்படியான ஒரு பிரமாணத்திற்கு ஒத்து போக முடியாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் மனம் சிந்தை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9 வசனம். ஆனால் எப்படி இந்த புது சிருஷ்டிகள் ஒரு பிரமாணமோ சில ஒழுங்குகளோ இல்லாமல் இருக்க முடியும்? திவ்ய பிரமாணத்தின் உன்னத செய்தி அன்பு என்று நாம் பதில் கூறுகிறோம். தேவனுடைய கட்டளைகள் அவ்வளவு விரிவாக ஆழமானதாக கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உள்ளது. ஆகவே அவைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அன்பினாலே என்று முடியாது. பிரமாணத்தின் ஒவ்வொரு பகுதியும் கண்டிப்புடன் நிறைவேற்றப்பட்டாலும் தேவனுக்கென்று பயபக்தியுடன் கூடிய அன்பின் உணர்வு இல்லாவிட்டால் திவ்ய பிரமாணம் திருப்தி அடையாது. அதற்கு மாறாக அன்புதான் பிரமாணத்தின் நிறைவு ஆகும். மேலும் எங்கு அன்பு ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம்
திவ்ய ஒழுங்கின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அம்சமும் சிருஷ்டியினால் முடிந்த அளவுக்கு தேடி பிடிக்கப்பட்டு மனப்பூர்வமாக கீழ்ப்படுதலினால் நிறைவேற்றப்படும். அதுவும் பலவந்தத்தினால் அல்ல, ஆனால் மகிழ்ச்சியினாலும் அன்பினாலும் அப்படியாகும். இப்படியான தேவனுக்கான அன்பையும் அவருடைய நீதியையும் புது சிருஷ்டியானது அர்ப்பணிப்பின் போது பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டது. மேலும் அன்பே அதன் பிரமாணமாயிற்று. அது மரண பரியந்தம் கூட அன்பினால் உறுதியாக கட்டப்பட்டுள்ளது. உடன்படிக்கையிலான உறவின்படி பிரமாணத்திற்கு எவ்விதத்திலும் கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு ஈறுதலாகும். அறிவின்படி இயன்ற அளவுக்கு இந்த அன்பின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது என்பது சுயத்தியாகமும் உலகத்தின் ஆவியின் மேல் வெற்றியும் மாம்ச பலவீனங்களின் மேல் வெற்றியும் சத்ருவின் மேல் வெற்றியும் ஆகும். மனப்பூர்வமாக செய்யப்படாத கரைகளை ஆண்டவருடைய கிருபை ஈடு செய்கிறது. மேலும் இப்படிப்பட்ட வெற்றி பெற்றவர்களை அவருடைய சொந்த நாமத்தினாலும் புண்ணியத்தினாலும் கொண்டு வருவதும் ஆகும். ஆகவே இன்னொரு பக்கம் மனப்பூர்வமாக அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, இந்த அன்பின் பிரமாணத்தை வேண்டுமென்றே அடிக்கடி ஈழுவது என்பது சுவிகாரத்தின் ஆவியை இழந்து போதல் என்றும் பரிசுத்த ஆவியை அவித்து போடுதல் என்றும் புது சிருஷ்டி இறந்து விட்டது அல்லது இல்லாமல் போய்விட்டது என்றும் பொருள்படும். நம்முடைய அபூரணங்களுக்கெல்லாம் கிருபை எப்படி ஈடு பண்ணுகிறது என்ற குறிப்பை அப்போஸ்தலர் எடுத்துக்கொண்டு அவராகவே யூகித்த கேள்விக்கு வரக்கூடிய நிலைக்கு பதிலை கூறுகிறார். கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்திற்கு மறைத்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ரோமர் 6:1-2 நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பாவ மன்னிப்பை பெற்ற போது நாம் பாவம் செய்வதில் சோர்ந்து போனோம் என்றும் நம்முடைய சித்தங்களை பொறுத்தவரையில் அவைகள் பாவத்திற்கு மறித்து விட்டன என்றும் நீதியுள்ள ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளோம் என்றும் அறிக்கையிட்டோம். நாம் தேவனுக்குள்ளும் நீதிக்குள்ளும் புத்துணர்வோடு புது சிருஷ்டிகளாக காணப்படுவது என்பது நாம் பாவத்திற்கு மறித்ததை குறிக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதாவது நம்முடைய சித்தங்கள், நம்முடைய இருதயங்கள், நம்முடைய அன்பு பாவத்திற்கும் அநீதிக்கும் ஏதுவாக வரும் அளவுக்கு பாவத்திற்குள் உயிரடைவோம் என்றால் அது நிச்சயமாகவே நாம் புது சிருஷ்டிகளாக இருந்து மறித்துவிட்டோம் என்பதை குறிக்கும். மேலும் சித்தத்தை பொறுத்தவரையில் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றிருந்த இப்படிப்பட்ட நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இனி ஒருபோதும் தேவனால் அவருடையவர்களாக அல்லது அவருடைய ஜனங்களாக புது சிருஷ்டிகளாக எண்ணப்பட மாட்டோம். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் அதன் பின்னர் மாம்சத்தினால் ஏற்படும் சாதாரண தடுமாற்றத்திற்கும் மனப்பூர்வமான கிரியைகளினால் கிருபையிலிருந்து விழுவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கவனிக்கும்படி இங்கே சற்று நிற்பது நலமாயிருக்கும். இப்படிப்பட்ட வீழ்வையிலிருந்து திரும்ப மீட்கப்படுவது கூடாத காரியம். எபிரேயர் 6:4-6, 10:26 இவைகளுக்கிடையில் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக கண்டு கொள்ள வேண்டும். ஏனெனில் அவைகள் முற்றிலும் வித்தியாசமானவைகள். மாம்சத்தில் ஏற்படும் ஒரு தடுமாற்றம் நம்முடைய அழிவுக்குரிய சரீரங்கள் பரம்பரையாக வந்த பலவீனங்கள் மூலம் ஒரு தவறினால் அல்லது சத்ருவின் சூழ்ச்சியினால் மேற்கொள்ளப்பட்டன என்பதை குறிக்கிறது. ஆனால் சிந்தை இருதயம் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை அல்லது மாம்சத்தோடு முற்றிலுமாக ஒத்துக்கொள்ளவில்லை. உண்மைதான், இப்படிப்பட்ட தடுமாற்றங்களுக்கு எதிராக வருந்த வேண்டும், போராட வேண்டும் என்பது போன்றவைகள் உண்மைதான். ஆனால் சில வேளைகளில் தேவனுடைய கிருபையினால் நற்குணங்களில் வளர்வதற்கு ஒரு உதவியாக அமைகிறது. இப்படியாக நாம் நம்மை நம்பாதிருக்க கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சொந்த பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்டாதிருக்க கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் உலகத்தை மேற்கொள்ளுகிற ஜெயம் விசுவாசத்தின் மூலம் கிடைக்க பெறுகிறது என்பதை உணர்கிறோம். ஆகவே புது சிருஷ்டி ஓரளவுக்கு தன்னுடைய மாம்சம் தடுமாற்றம் அடைந்தது என்பதை துக்கத்துடன் காணும் போது இவ்விதமாக காட்டப்பட்ட பலவீனம் போன்றவைகளுக்கு எதிராக பலப்பட வேண்டும். ஆண்டவருக்குள்ளும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைகளுக்குள்ளும் பலப்பட வேண்டும். அதே மாதிரியான சூழ்ச்சியினால் வருபவைகளுக்கு மறுபடியும் அடிக்கடி தடுமாறாமல் இருக்கும்படியாக பலப்பட வேண்டும். இவ்விதமாக நாம் புது சிருஷ்டிகளாக மாம்சத்தில் நம்பிக்கை வைக்காமல்
நமக்கு தேவை இருக்கும் போதெல்லாம் உதவி வருகிற இடத்தை அந்த கர்த்தரை நோக்கி பார்க்க படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இன்னும் புது சிருஷ்டிகளாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் விசுவாசத்தினால் கிறிஸ்துவின் பலியினால் வந்த புண்ணியத்தின் கீழ் இன்னமும் உள்ளோம் என்பதை ஆண்டவர் சொன்ன வண்ணமாக, பிதாவாமே உங்களை நேசிக்கிறார் என்பதின்படி நம்மையே பலியாக செலுத்தும்படி நம்முடைய அன்பின் உடன்படிக்கையை நிறைவேற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் புது சிருஷ்டி பாவம் செய்வதில்லை என்பதையும், புது சிருஷ்டியின் மேல் குற்றம் சாட்டப்படவில்லை என்பதையும், ஆகவே பாவத்திற்கு எதிராக முயற்சி செய்யும் காலம் வரை ஒருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் மேல் குற்றம் சாட்ட இயலாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர், கிறிஸ்துவே மரித்தவர். ரோமர் 8:33-34 வசனங்கள். இதனை தொடர்ந்து வரும் பரிபூரண பிரமாணத்தை கிரகித்துக் கொள்வதில் வளர்ச்சி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 483 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.